ஹலோ ஃபேன்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாங்கள் எங்கே போயின்னுருக்கோன்னா மந்தி பிரியாணி சாப்பிட போயின்னு இருக்கோம். இந்த ஹோட்டலில் மந்தி பிரியாணி மாப்பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்லி இப்போ ஃபேமிலியோடு நாங்கள் ஹோட்டலுக்குள்ளே நாங்கள் போகிறோம். ஹோட்டலில் வந்து ரெண்டு விதமாக உட்காந்து சாப்பிட்லாம், ஒன்று கீழே உட்காந்து சாப்பிட்லாம், இல்லைன்னா டேபிள் மேலே உட்காந்து சாப்பிட்லாம். நாங்கள் ஃபேமிலியோடு போனதுனால நாங்கள் கீழே உட்காந்து சாப்பிட தான் சௌகரியம்னு சொல்லி இப்போ நாங்கள் வந்து கீழே உட்காந்து தான் சாப்பிட போகிறோம். உள்ளே நுழைஞ்ச உடனே நாங்கள் உட்காந்த இடத்துல வந்து சர்வர் வந்து ஒரு சீட் மாதிரி கீழே போட்டார். உடனே வந்து மெனு கார்டு கையில் கொடுத்தாரு. நாங்கள் என்ன வேணுன்றத நாங்கள் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ஆர்டர் பண்ண கொஞ்ச நேரத்தில் கீரை, ஆனியன், லெமன் இது வரைக்கும் எடுத்து வந்து முதல்ல கொடுத்தாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்தை பொறுத்து சூப் எடுத்துகிட்டு வந்தார். என்ன சூப்புன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா மட்டன் சூப்பு. மட்டன் சூப்பு செம சூப்பராக இருந்தது. மட்டன் சூப்பு நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. சூப்பு சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் மந்தி பிரியாணி வந்துருச்சு. நாங்கள் வந்து மந்தி பிரியாணி வந்து காம்போவில் ஆர்டர் பண்ணோம். இந்த காம்போவில் வந்து சிக்கனு, மட்டனு, மீன் மூணுமே சேர்ந்து வரும். இந்த மீன் பார்த்தீங்கன்னா கேப்சர் சிக்கன் மாடலில் வறுத்து குத்தாங்க. இதை மீன் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளங்கை அளவு இருந்தது, ஆனால் இந்த மீனில் வந்து முள்ளே இல்லாமல் இருந்தது. இது என்ன மீனுன்னு விசாரித்தோம், முள்ளட்டு ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்தது வந்து மட்டனும் சிக்கனும் வந்து பாபிக்கு ஸ்டைலில் வந்து வறுத்து கொடுத்தாங்க. மந்தி பிரியாணி வந்து எல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்றோம் ஃபேமிலியோட. ஆனால் பொண்ணு தான் எல்லாருக்கும் பரிமாறிட்டுருக்காங்க. இந்த மந்தி பிரியாணி வந்து டேஸ்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஊர் பிரியாணியில் வந்து நம்ம மசாலா நிறைய சேர்ப்போம், ஆனால் இந்த மந்தி பிரியாணியில் வந்து மசாலா அவ்வளோ இல்லை, ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. மந்தி பிரியாணி ஆர்டர் பண்ணேன், மட்டனு, சிக்கனு, மீன் மூணும் சேர்ந்து மந்தி பிரியாணி ஆர்டர் பண்ணேன். அதை வந்து நான் சாப்பிட்டேன், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. மந்தி பிரியாணியில் மீன் வந்து இது மாதிரி கொடுத்தாங்க, நல்லாயிருக்கும். மீன் நல்லா இருக்கும், நல்லா பார்த்து நல்லா இருக்கும். இந்த பார்பி சிக்கன் சாப்பிட்டேன், அதில் சேர்த்த மசாலா வந்து சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக வந்தது. மந்தி பிரியாணிக்கு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு இந்த பச்சடி மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இது ஊற்றி சாப்பிட்றது டேஸ்ட்டாக இருக்குது.
டிஃப்ரெண்ட்டாக வரும், நல்லா வரும், சாப்பிட்டு நல்லா இருக்கும். அடுத்தது வந்து மட்டன் பார்பி சாப்பிட்டேன். அதில் மசாலாலாம் நல்லா இறங்கி சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. நாங்கள் ஆர்டர் பண்ண மந்தி பிரியாணி வந்து ஒரு 7-8 பேர் சாப்பிட்லாம், திருப்தியாகவும் சாப்பிட்லாம். நாங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் சாதமே மீந்துருச்சு. என்ன மீன் தெரியல, ஆனால் ஒரு முள்ளு கூட இல்லை. அப்படியே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிருக்காங்க, நல்லா கிறிஸ்டியமாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். ஒரு முள்ளு தெரியல பாருங்க, டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. இந்த டேஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நான் இதுவரை இது மாதிரி டேஸ்ட் நான் சாப்பிட்டதே இல்லை. நல்லா இருக்கு இந்த மீனோட டேஸ்ட். பிரியாணிலாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஸ்வீட் ஒன்று ஆர்டர் பண்ணோம், புனாஃபா ஆர்டர் பண்ணோம் ஸ்வீட்டில். அது நல்லா சூப்பராக இருந்தது. மேலே அதில் வந்து எப்படி சொல்கிறது, இந்த சேமியா வந்து ரொம்ப சிறு சேமியா வந்து நல்லா வறுத்து மொறு 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 நம்ம சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே, நம்ம கேப்ச சிக்கன் சாப்பிட்ற மாதிரி கிறிஸ்டியாக நல்லா இருந்தது. நாங்கள் மூணு வகையான குனாஃபா ஆர்டர் பண்ணோம். ஒன்று வந்து சீஸு, ஒன்று வந்து கிரீமு, ஒன்று வந்து சாக்லேட்டு, மூணு ஆர்டர் பண்ணோம். குனாஃபா இது வந்து சீஸில் பண்ணியிருக்காங்க, ஆனால் இதில் சேமியாவாக கலந்துருக்காங்க. சேமியா கலந்துதான் தெரியல, அந்தளவுக்கு நல்லாயிருக்கு ஸ்வீட்டு குனாஃபா. நான் டேஸ்ட் பார்க்குறேன், நல்லா கிறிஸ்டியாக நல்லா சூப்பராக இருக்கும். ஆனால் சீஸில் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக வருது இந்த ஊர் ஹோட்டலில், எல்லாமே நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த சாக்லேட் பாருங்கள் எந்த அளவுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களும் தான் நல்லா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து கிரீம் குனாப்பா. இது இது டேஸ்ட் எப்படி இருக்குது பார்க்குறேன். இது எல்லாமே சேமியா, அந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. நல்லா சூப்பராக ஸ்வீட் இது நல்லா இருக்கும். ஹோட்டலில் உள்ளே சாப்பிட்டோம், சாப்பிட்டு எல்லா பொருளுமே நல்லா இருந்தது, சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக வந்தது, சூப்பராக வந்தது. மன திருப்தியாக சாப்பிட்டு வந்தோம், அப்புறம் வீட்டுக்கு கிளம்புறோம்.